எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலி. இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நானும் நலமா இருக்கேன். ஓகே, இனியோட பொழுது நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும், லக்கி டேஸாக இருக்கணும்னாக்கா நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குறது, நம்ம பேசுறது எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே லேடிஸ், டாக்டர் பாலி வி ஸ்பா வாஷ், எவ்ரி உமன் சொல்யூஷன். ஓகே, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இன்னும் இருக்கீங்களா? ஓகே, ஃபேஸ்புக்கில் டாக்டர் பாலி ஹெச்கியூவை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் டாக்டர் பாலி ஹெச்கியூ, இல்லை எங்கள் வீடியோவுக்கு கீழே இல்லை வீடியோவுக்கு மேலே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை லேடிஸ், டெய்லி நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமான டிப்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெய்லி நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களில் பல பேருக்கு பல பிரச்சனை, அதில் ஒன்று மிஸ் வி இன்டிமேட் ஏரியாவில் உள்ள பிரச்சனை. ஸோ வீட்டு விட்டு வெளியாகுனாக்கா அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங், எரிச்சலா, கடுப்பா, டென்ஷனா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? ஓகே, டாக்டர் பாலி வி ஸ்பா வாஷை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் மற்றவங்க மாதிரி எங்கள் மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, க்ளீனாக இருப்பீங்க. ஓகே லேடிஸ், டெய்லி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பேன், அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமான ஒரு டிப்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நான் கொடுக்க போகிற ஒரு டிப்ஸ் வந்து, இது வந்து நம்ம லேடிஸ்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இமோனியம், இமோனியம்ன்றது வந்து நம்ம பாடியில் உள்ள ஒரு சத்து. ஸோ அந்த சத்து குறைபாடுனால நம்மளுக்கு ஏற்படுற பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிலருக்கு இல்லை பல பேருக்கு, ஆனால் இது நம்மளுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை. ஓகே, முடி கொட்டுது அப்படின்னு இதை ஒரு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த முடி கொட்டும் போதே லேடிஸ் உங்களோட ஸ்காஃப் வந்து எந்த சிச்சுவேஷனில் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா எனக்கு இப்போ லேட்டஸ்டாக வந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபாலோவர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தலை நம்மளோட ஸ்காஃபில் வந்து ரவுண்டு ரவுண்டாக ஒரு 50 காசுக்கு அளவு இல்லை 50 காசோட பெரிய அளவுக்கு வந்து சொட்டை சொட்டையாக முடி கொட்டுதா, முடி அந்த இடத்துலேருந்து கொட்டி இருக்கா, அதை செக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஸ்கின் டாக்டரை உடனே போய் பாருங்கள். அதை வந்து ஒரு சாதாரண விஷயம்னு விட்டிங்கன்னா நிறைய இடத்துல பரவிடும். சில பேருக்கு தலைக்குள்ள நம்ம ஸ்காஃப்ல வந்து அந்த மாதிரி வழுக்க வழுக்கையா சொட்டை சொட்டையா முடி இல்லாம அது முழுசா பரவும். இது வந்து பெண்களுக்கு வந்து முடி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்கின் டாக்டரை கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். இந்த இமோனியம்ன்ற ஒரு ரிசல்ட் வந்து நம்ம உடம்புல வந்து குறைபாடு வந்து நிறைய காரணம், அது ஏன் குறையுதுன்னு. ஓகேயா, அதை நம்ம பேசணும், ரொம்ப டீட்டெயில்ஸா பேசணும். ஸோ அந்த குறைபாடு இமோனியம் நம்ம பாடியில் வந்து அந்த சத்து குறைபாடுனால நடக்கிற பிரச்சனைகள் இதில் ஒன்று இந்த மாதிரி முடி கொட்டுறது. இந்த முடி கொட்டுறது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க லேடிஸ், உங்கள் ஸ்கின் டாக்டரை சென்று அவங்களோட ஆலோசனையை கேட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க. இப்போ லேட்டஸ்டாக நான் உங்ககிட்ட சொன்னேன், என்னோட ஃபாலோவர் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை. ஸோ அவங்க என்கிட்ட வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பும் போது, டாக்டர் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஆகுது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அவங்க கேட்கும் போது, அப்போ நான் அவங்கள போய் ஸ்கின் டாக்டரை, இந்த பிளேங் ஏரியாவில் உள்ள ஒரு ஸ்கின் டாக்டரை நான் அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ண, அவங்க போய் பார்க்கும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இமோனியம்ன்ற ஒரு ரிசல்ட் குறைபாடுனால ஸோ அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. ஓகே, மேலே பாருங்க லேடிஸ், நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ அவங்களோட அவங்க எனக்கு ஷேர் பண்ண பிக்சரை நான் மேலே போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுதான் லேடிஸ் அந்த பிக்சர். ஸோ அவங்க வந்து டாக்டரோட ஆலோசனையை கேட்டு டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சொட்டையாக வழுக்கியாக முடி கொட்டின ஏரியாவில் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு லோஷன் கொடுத்துருக்காங்க. லோஷனாக க்ரீமான்னு எனக்கு சரியாக தெரியல, அந்த ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணுறது. அது மட்டும் இல்லை லேடிஸ், அவங்க வந்து டாக்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு வந்து கேப்சூல் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லோஷனாக க்ரீமானு எனக்கு தெரியல, ஸோ அதை அப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஒரு ஷாம்பூ அண்ட் டோனர். ஸோ இவங்க வந்து இதை கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டாக்டரோட டைரெக்ஷன் படி. 3 weeks வந்து அந்த இடம் ஃபுல்லாக, அந்த ஏரியா ஃபுல்லாக முடி முளைச்சிருச்சு. ஸோ வேறு இடம் பரவலை.